வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சுடிதாருக்கு போடுற நார்மல் பேண்ட்டு எப்படி தைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து அளவு பேண்ட்டை மேலே வச்சு அப்படியே எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி காட்ட போகிறேன். இப்போது பேண்ட்டு கிளாத்தை வந்து நாலாக மடித்து போட்டிருக்கேன். இதில் மடிப்பு பாகம் ஏன் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போது கீழே சமமாக வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போது பேண்ட்டில் கீழே மடித்து தைக்கிறதுக்காக கீழே கால் பக்கத்தில் மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எந்த பேண்ட் அளவுக்கு தைக்கணுமோ அந்த பேண்ட் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா நீட்டாக எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் நல்லா இப்படி மடிச்சுக்கிட்டு அந்த கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதுக்கு மேலே கரெக்டாக வச்சு சுருக்கம் இல்லாமல் நேராக வச்சு நம்ம அளவெடுக்கணும். இப்போ பேண்ட்டு எந்த ஷேப்பில் மடித்து போட்டிருக்கோமோ அதே ஷேப்பில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பேண்ட்டை ஒட்டியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம், அதனால் அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ப்ளீட்ஸாக ஒரு 3-4 வைப்போம். அதுக்காக கொஞ்சம் தள்ளிங்கிட்டு இடம் விட்டுட்டு அந்த அளவு பேண்ட்டில் இந்த மேலேருந்து இந்த இறக்கம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு கோடு போட்டுக்கிட்டேன். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல தையலுக்காக நம்ம இடம் விடலை, அதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணி நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துலேருந்து 1 இன்ச் அளவில் தள்ளி அப்படியே கூடு போட்டுக்கலாம். அதில் நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போது கீழே பேண்ட்டு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம்ல, அந்த அளவில் கட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த துணியில் பேண்ட்டோட இடுப்பு பட்டி கட் பண்ணணும். இப்போது இதில் 4 கிளாத் இருக்குது. இந்த 4 கிளாத்தையும் ஒன்றா வச்சு நல்லா சுருக்கம் இல்லாமல் விரித்து போட்டுக்கோங்க. இப்போ சைடில் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேண்ட்டோட அளவு பேண்ட்டோட இடுப்பு பக்கத்தை சுருக்கம் இல்லாமல் நல்லா இது மாதிரி 4 மடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே கிளாத்து வந்து 4 தான் போட்டிருக்கோம், அதனால 4 மடிச்சுட்டு அது மேலே இப்படி வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நான் கோடு போடுறது தையலுக்காக, 4 பீஸையும் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த தையலுக்கு தேவையான துணி விடுறேன். இந்த இடத்துல நான் கோடு போடுறது மேலே இடுப்பு மடிப்பு நாடா நுழத்துறதுக்காக அந்த இடத்துல கோடு போட்டிருக்கேன். இப்போ பேண்ட்டை இது மாதிரி வச்சு அதில் மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ஹைட் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஹைட்டு கோடு போட்டுக்கிறேன். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பேண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இடுப்பு பட்டியோட 4 பீஸ் இருக்குல்ல, அந்த 4ஐயும் அப்படியே நீளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பீஸ் அப்படியே விரித்து வச்சு அந்த பிசுறு தெரியாமல் மடித்து வச்சு இப்படியே மேலே தைச்சிடலாம். இதே மாதிரியே அடுத்தடுத்து இன்னும் 2 பீஸையும் சேர்த்து வச்சு தைச்சு மொத்தம் 4 பீஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ இந்த பீஸ் எதுக்காக விட்டேன்னா, பேண்ட்டோட கீழே கால் பகுதியில் மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும்ல, அதுக்காக கட் பண்ணுறேன்.
இப்போது பேண்ட்டோட கால் பகுதியில் அந்த பீஸை ரெண்டாக மடித்து வச்சு இப்படி தைச்சிக்கிறேன். திரும்ப அதை உள் பக்கத்தில் மடித்து தைச்சிட்டு வரிசையாக நாலு தையல் பக்கத்தில் தைச்சிட்றேன். இதே மாதிரி பேண்ட்டோட ரெண்டு கால் பகுதியிலையும் மடித்து தைச்சாச்சு. இப்போது பேண்ட்டு கட் பண்ணதில் இந்த வளைவு இருக்குல்ல, இந்த லைட்டான ஒரு வளைவு இருக்குல்ல, இந்த வளைவில் ரெண்டு துணியை சேர்த்து தைக்க போகிறோம். பேண்ட்டோட ரெண்டு பீஸையும் இந்த வளைவை ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை விரித்து வச்சு மேலே அந்த பிசுறு தெரியாமல் மடித்து தைக்கிறேன். இப்போது இடுப்பு பட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, நாலு பார்ட்டையும் ஒன்றா போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் நீட்டை வாக்கில், அதை வந்து எடுத்து விரித்து வச்சுட்டு அது மேலே அந்த பேண்ட்டோட கீழ்பார்ட் இருக்குல்ல, அதை வந்து இந்த இடுப்பு பட்டிக்கு மேலே வச்சு தைக்க போகிறோம். இப்போ கீழே இடுப்பு பட்டி வச்சுருக்கேன், மேலே அந்த பேண்ட்டோட கிளாத் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணுறேன். ஒரு 4 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 3 ஃப்ளீட் வைக்கிறேன். மூணு ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் 8 இன்ச்சு கேப் விட்டு அடுத்த ஃப்ளீட் வைக்கணும். இந்த 8 இன்ச் வரைக்கும் ரெண்டு இதையும் சேர்த்து சாதாரணமாக தைச்சிட்டு இந்த இடத்துல திரும்பவும் ஒரு 3 ஃப்ளீட் வைக்கிறோம். இந்த 3 ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 8 இன்ச்சு கேப் விட்டு திரும்ப ஒரு 3 ஃப்ளீட் வைக்கிறேன். திரும்பவும் ஒரு 8 இன்ச்சு கேப் விட்டு திரும்ப ஒரு 3 ஃப்ளீட் வைக்கிறோம். இப்போ இதில் மொத்தமாக ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டு ஃப்ளீட் வைக்கிறோம், அதுக்கப்புறம் 3 தடவை 8 இன்ச்சு கேப் விட்டு ஃப்ளீட் வைக்கிறோம். கடைசியாக லாஸ்ட்டாக 3 ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் 4 இன்ச்சு அந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கும், அதாவது ஃப்ளீட் இல்லாமல் ஃப்ளீட் முடிஞ்சு ஸ்டார்டிங்கில் எப்படி 4 இன்ச் விட்டுருந்தோமோ அது மாதிரி வரும். இதில் வந்து அந்த 8 இன்ச்சுன்னு சொல்கிறது வந்து தோராயமாக சொல்லியிருக்கிற அளவு தான். நம்ம பேண்ட்டோட அகலத்தை பொறுத்து அது 8 இன்ச் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கூட வேணாலும் வச்சுக்கலாம், கம்மியாக வேணாலும் வச்சுக்கலாம். பேண்ட்டில் மொத்தம் 4 இடத்துல ஃப்ளீட் வைப்போம். இப்போது ஃப்ளீட்லாம் வச்சு தைச்சி முடித்ததுக்கப்புறமா ரெண்டு ஓரத்தையும் ஜாயின் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடத்தையும், முடித்தோம்ல அந்த இடத்தையும், அந்த ரெண்டு ஓரத்தையும் ஒன்றா வச்சு மேலேருந்து, அதாவது இடுப்பு பட்டி நாடா மடித்து வைக்கிறதுக்காக வர்றோம்ல அந்த மேலே 2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள் கீழே வரைக்கும் அப்படி ஜாயின் பண்ணிட்டேன். இதை டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க, மேலே 2 இன்ச் மட்டும் தையல் விட்டுருக்க மாட்டோம். இப்போது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை இப்படி விரித்து வச்சு, அந்த இடுப்பு பட்டி இருக்குல்ல மேலே, அதை அப்படியே விரித்து வச்சு லெஃப்ட் சைடு உள்ள கிளாத்தை லெஃப்ட் சைடு மடித்து அப்படியே தைச்சிக்கலாம். லெஃப்ட் சைடு உள்ள கிளாத்தை லெஃப்ட் சைடு மடிச்சுக்குவோம், ரைட் சைடு உள்ள கிளாத்தை ரைட் சைடு மடிப்போம். எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் தெரியும். இப்படியே மடித்து கீழே வரைக்கும் அடிச்சிடலாம். இப்போது மேலே நாடா நுழத்துறதுக்காக 2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதை சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து உள்ளற நாடா விடுற மாதிரி 1 இன்ச் அளவில் வச்சு மடித்து தைச்சிக்கலாம். அப்படியே
இப்போ மேல் பக்கமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் கீழே கால் பக்கத்துலேருந்து சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கால் வந்து அளவு பேண்ட்டில் எந்த அளவுக்கு அகலம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 6 இன்ச் அகலம் இருந்தால் சரியாக இருக்கும். அந்த அளவை வச்சு அதிலிருந்து 2 பீஸை சேர்த்து வச்சு ஸ்ட்ரைட்டாக அப்படியே தைச்சிட்டு வரலாம். அவ்வளோதான், பேண்ட்டு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள். இல்லை வேறு மாடல் பேண்ட் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.